கர்சன் அப்படிங்கிறது தான் முக்கியமான பகுதி. ரஷ்யாவுக்கு முக்கியமான பகுதி கர்சன். காரணம் இருக்குது, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் வருது. ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்த போது அவங்களுடைய முதல் படை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சனுக்கு தான் போகுது. ஸோ கர்சனை நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா இந்த உலகத்துக்கு இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கான தீவிரத்தன்மையை உணர்த்தினாங்க. ஆனால் அதே கர்சனில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெளியே இருங்க, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள்லாம் வெளியே இருங்க, அங்கே புதுசாக ஒரு படை வருது அப்படின்னு சொல்லும்போது என்ன ரஷ்யா தோற்றுவிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ட்விஸ்ட், ஒரு ட்விஸ்ட் கிடையாது, இன்னொரு ட்விஸ்ட் இல்லையே, மூணு ட்விஸ்ட், மூணு ட்விஸ்ட்டும் சேர்ந்து ஒரு பதிவாக வரப்போகுது. அதுதான் இந்த பதிவு, பார்த்துடலாமா? டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, ஏர்லி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கஃபம். கண்டிப்பாக இந்த ஏர்லி இண்டியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆடியோ புக்கை கேட்டு முடிக்கும்போது இனம் புரியாத ஒரு வலியும் வேதனையும் ஒரு பிரமிப்பையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். இதை நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது குக்கஃபம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்க நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு வாக்ஸ் 50 அப்படிங்கிறது தான். வாக்ஸ் 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக், ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக், ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இது தீபாவளியுடைய சிறப்பு ஆஃபர். இந்த 25ஆம் தேதி 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை இருந்துச்சு. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. குக்கஃபம்மை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணி அனுப்பலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. முதல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உக்ரைன் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் தான், குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள். 8 மாதம் ஆயிடுச்சுப்பா இந்த யுத்தம் தொடங்கி, அப்படி இப்படின்னு வந்து 8 மாதங்கள் ஆயிடுச்சு. உலகத்திலே 2வது மிக முக்கியமான இராணுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய இராணுவத்தை நம்மளால் எதிர்க்க முடியுது அப்படின்னா அது நம்முடைய வெற்றி தான். உண்மையான வெற்றிக்கு உடந்தையாக இருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய தோல்வி இதுதான், உலக வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான இராணுவத்தை எதிர்த்து ஒரு குட்டி நாடு இவ்வளோ போர் புரியுது என்றால் அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய அந்த வீர வசனத்தெல்லாம் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் பாகுபலி படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எது வெற்றி எது தோல்வி அப்படின்னு சொல்லி பிரபாஸ் அவர்கள் பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு போருக்கு முன்னாடியும் இந்த போர் வீரர்களை வழி நடத்தக்கூடிய தளபதிகள் இப்படிலாம் பேசுவாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய தலைவராக நின்று அதை பேசியிருக்கார். உண்மையிலேயே நம்ம அவர் என்ன செய்யணும், பாராட்ட தான் வேணும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி உக்ரைனை சேர்ந்த இராணுவ வீரர்கள் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கர்சன் பகுதிகளில் ரஷ்யா சீக்கிரமாக ஒரு தாக்குதலை நடத்த போகிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு இது மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. சொல்லப்போனால் அதை உக்ரைன் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரஷ்யா இப்படி திருப்பி அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அடிப்பாங்க. கிரீமியா பிரிட்ஜை தகர்த்த போது ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா அது வரையிலும் செய்யாத அளவுக்கான ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை செஞ்சாங்க. இப்போ கர்சன் பகுதியிலேருந்து மக்கள் எல்லாமே வெளியேற்றி விட்டார்கள். ஏன் மக்களை வெளியேற்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. டர்ட்டி பாம்பை வீச போகிறாங்க அப்படின்னு சொன்னது அடுத்த ஒரு ட்விஸ்ட்டாக பார்க்கப்பட்டது. இப்போ மறுபடியும் ரஷ்யா அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டர்ட்டி பாம்புனா என்ன அப்படின்னு சொல்லி உலகமே தேடிட்டுருக்கு. அதை சீக்கிரமாக நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். சரி, இந்த டர்ட்டி பாம்பு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இல்லாட்டி இதை வீசுவாங்க அப்படின்னு சொன்னபோது ரஷ்யா 2 இடங்களை காண்பிக்கிறது. உக்ரைனில் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி 2 இடங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உலக நாடுகளில் யார் யார் எப்படி அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, எந்த இடத்துல ரேடியேஷன் இருக்குது, எந்த இடத்துல கூடுதலான ரேடியேஷன் இருக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஐஏஇஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னதும் ஐஏஇஏ தான். ஈரான் எங்களை உள்ள சோதிக்கே விட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் ஐஏஇஏ தான். ஈராக்கில் அணு ஆயுத பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு அமைப்பும் இதே ஐஏஇஏ அமைப்பு தான். ஸோ இப்படி ஐஏஇஏ அமைப்பு எல்லா உலக நாடுகள்லேயும் இந்த அணு ஆயுதம் இருக்குது, அணு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணக்கூடிய நபர்கள் இல்லாட்டி அங்கே வந்தே பார்ப்பாங்க. ஸோ ரஷ்யா இப்படி 2 இடங்களை குற்றம் சுமத்தின உடனே ஐஏஇஏ சொல்கிறாங்க, உக்ரைன் டைப்பாக உக்ரைன் இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் வேணால் வந்து சோதிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உக்ரைனும் வாங்கப்பா வந்து உடனடியாக சோதனை நடத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐஏஇஏ அமைப்பை சார்ந்த நபர்கள் இன்றைக்கி உக்ரைனுக்குள்ளே போய் அந்த 2 இடங்களையும் ஆய்வு செஞ்சுருக்காங்க.
அப்படி ஆய்வு செய்யும்போது டர்ட்டி பாம்புக்கான எந்த அறிகுறியும் எங்களால் பார்க்க முடியல, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை இப்படி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டர்ட்டி பாம்பு அப்படிங்கிறத இப்போ ஐஏஏ அமைப்பு மட்டும் நிராகரிக்கலை, அமெரிக்கா நிராகரிச்சிட்டாங்க, ஃப்ரான்ஸ் நிராகரிச்சிட்டாங்க, யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், இன்றைக்கி யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃபே ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காரு. எப்பா டர்ட்டி பாம்புன்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ இருக்குது, ஆனால் எதுவுமே இப்போ நடக்காத மாதிரி உலக நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன், அப்படி இல்லைனா டர்ட்டி பாம்பு. இது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை போட்டால் ரஷ்யா, டர்ட்டி பாம்பை போட்டால் அது உக்ரைன், அவ்வளோதான். ஆனால் ஏதோ ஒரு குண்டு வீசப்பட போகிறது, அதற்கான தயாரெடுப்பில் உலக நாடுகள் ஒன்றிணைகிறார்கள். ஏன்னா நேட்டோவை பொறுத்த வரைக்கும் நேட்டோவினுடைய பல நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய படைகளை கொஞ்சம் குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பெயின்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம், ஒரு 12 ஜெட் விமானங்களை இங்கே அனுப்பியிருக்காங்க. நேட்டோவினுடைய சில பாகங்களுக்கு எச்சரிக்கை இருக்குது, அந்த எச்சரிக்கையை பாதுகாப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ட்ரூப்ஸை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இப்போ ரஷ்யா பக்கம் இருக்கக்கூடிய ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரோனை நாங்கள் கொடுத்தோம் கொடுக்கல அப்படிங்கிறது இன்னும் உங்களால் நிரூபிக்க முடியலை, ஆனால் எங்களிடையே இருக்கக்கூடிய இந்த நட்பை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, வெப்பனை நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருவோம்ப்பா, இதில் மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரோனை கொடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு, ட்ரோன் மட்டும் இல்லைடா இன்னும் என்ன வேணாலும் கொடுப்போம்டா, இது இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈரான் பதிலை சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவால் இப்போ எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா நவம்பர் 8 ஒரு எலெக்ஷன் இருக்குது. இந்த எலெக்ஷனில் சப்போஸ் ஏதாவது ஒரு சாம்பரை எதிர்கட்சியினர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பிளாங்க் செக்லாம் கொடுத்துட்ருக்க முடியாதான், அப்படி வேறு ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. இதுதான் இரண்டாவது ட்விஸ்ட். இப்போ என்ன பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அமெரிக்கா, ஏ இந்தாப்பா 500 மில்லியன் வச்சுக்கோ, 700 மில்லியன் வச்சுக்கோ, 4.2 பில்லியன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி எழுதியே கொடுத்துட்ருக்காரு பார்த்தீங்களா பைடன் அவர்கள். அந்த ஒரு எழுத்து நிற்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் 8 எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் ஜோ பைடன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வேவ் அப்படிங்கிறது கிளம்பி இருக்கிறது, ஒரு அலை அப்படிங்கிறது வீசுகிறது. ஏன்னா ஜோ பைடன் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, மேக்ரோன் அவர்களுக்கு எதிராக கூட இப்போது பெரிய அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரான்ஸில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு, அங்கே மக்கள் பெட்ரோல் டீசல் போட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மேக்ரோன் அவர்கள் நேராக யார்கிட்ட, போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள்ட்ட பேசி அதுவும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிற நாடுகளை கவனிப்பதை விட நம்ம நாடை கவனிங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள் ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் மீதும் கோபமாக இருக்காங்க. போரிஸ் ஜான்சன் அவர்கள் மீது யூகே மக்கள் கோபமாக இருந்தாங்க, அமெரிக்க மக்கள் இப்போ ஜோ பைடன் மீது கோபமாக இருக்காங்க, ஃப்ரான்ஸ் மக்கள் இப்போ மேக்ரோன் மீது கோபமாக இருக்காங்க. இது எல்லாம் போகட்டும்ப்பா, அடுத்த மிக முக்கியமான இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னென்னா ரஷ்யாவினுடைய நெக்ஸ்ட் பிளான் தான். ரஷ்யா இப்போ அவங்களுடைய வெப்பனை ரீக்ரியேட் பண்ண போகிறோம், புதுசு புதுசாக பல வெப்பன்ஸை நாங்கள் உருவாக்க போகிறோம். உருவாக்குறது மட்டும் கிடையாது, இப்போ இந்த யுத்தத்தில் நிறைய வெப்பனை நாங்கள் பயன்படுத்திட்டோம், இன்னும் அதே மாதிரியான வெப்பனை நாங்கள் உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய டிஃபென்சிஸ் சீஃபே சொல்லிட்டார். இந்த ஒரு அறிவிப்பை அவர் நேரடியாக வந்து டெலிவிஷனில் சொல்கிறார். அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன, புதுசாக சில வெப்பன்ஸை சோதித்து பார்க்க போகிறோம், எங்ககிட்ட வெப்பன் இல்லை, குண்டுகள் தீர்ந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எங்களுடைய நிறுவனங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மூணு ட்விஸ்டையும் சேர்க்கும்போது இங்கே பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரியே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள், டர்ட்டி பாம்பாக இருக்கட்டும் இல்லாட்டி டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனாக இருக்கட்டும், அது வந்தால் பிரச்சனை தானே. கர்சன் பகுதியில் உக்ரைன் வந்து பிடித்தெடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் கர்சன் பகுதியை ரஷ்யா மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி உக்ரைனுடைய இராணுவமே சொல்லியிருக்கு. ஒரு ட்விஸ்ட்டு தானே. மூணாவது ட்விஸ்ட்டா, நாங்கள் வெப்பனை புதுசாக உருவாக்க போகிறோம்ப்பா, ஈரான் எங்களுக்கு உதவ போகிறாங்க. இன்னொரு பக்கம் அதிபர் ஜி அவர்கள் வேற மூன்றாவது முறையாக அதிபராக மாறிட்டார். ஸோ சீனாவில் அவர் எதிர்த்து யாராலையும் எதுவுமே பேச முடியாது, சீனா கூட இங்கே உள்ளே வந்து குதிக்க வாய்ப்புகள் இருக்குது. வடகொரியா சொல்லிட்டாங்க, அஸ் யூஷுவலாக நீ என்ன செஞ்சாலும் சரி ரஷ்யா நான் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கூட்டணி உருவாகிட்டு இருக்கு, கூட்டணியாக இருந்த சில நாடுகள் பிரிந்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். விண்டர் வருது, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு விண்டரை உலகம் பார்த்துருக்காது, குறிப்பாக உக்ரைன் மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு இந்த யுத்தத்துக்கான ஒவ்வொரு பிரச்சனையும் மக்கள் மீது மட்டுமே திணிக்கப்படுது. உக்ரைன் மக்கள் மீது மட்டும் கிடையாது, யூகே மக்கள் மீதும், ஃப்ரான்ஸ் மக்கள் மீதும், அங்கே இருக்கக்கூடிய கனடா மக்கள் மீதும், அமெரிக்க மக்கள் மீதும் டாக்ஸ் அப்படிங்கிற பெயரில் இவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஏவுகணைக்கும் கணக்கு எழுதப்பட்டு அந்த கணக்குக்கு இவ்வளோ செலவாயிடுச்சுப்பா, நீங்கள் தான்ப்பா கொடுத்தாகணும், உங்களுடைய வரிப்பணத்தில் தான்ப்பா நாங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கே தெரியாமல், நல்லா கவனிச்சுக்கோங்க, மக்களுக்கே தெரியாமல் மக்கள் இந்த யுத்தத்துக்கு ஃபண்டு கொடுத்துட்ருக்காங்க. சில நாடுகள் ரஷ்யாவுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, ரஷ்யாவுக்கு ஃபண்டு கொடுக்கறதுனால தான் ரஷ்யாவால் போர் புரிய முடிகிறது அப்படின்னு சொல்லி இந்தியாவை பகைத்தது தான் அமெரிக்கா. ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்குகிறோம், அந்த எண்ணெய்க்கே நம்ம காசு கொடுக்குறோம், வேறு எதுக்குமே கிடையாது. நம்ம மக்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் அதுக்கு தேவையான காசை நம்ம யாருக்கு கொடுக்குறோம், ரஷ்யாவுக்கு கொடுக்குறோம். அந்த காசை ரஷ்யா என்ன செய்யுதான், அவங்களுடைய யுத்தத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுது. எனவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நாங்கள் வாங்குறது எங்களுடைய மக்களுடைய தேவைக்கு. ஆனால் அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் என்ன தெரியுமா செய்கிறாங்க, நேரடியாக ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகளிலும் ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய வரிப்பணத்தை அவங்களுக்கே கொடுக்குறாங்க. கேட்டால் அது எய்டுங்கிறாங்க, மிலிட்ரி எய்டு அப்படிங்கிற பெயரில் கொடுக்கப்படுகிறது. இதுதான் இங்கே மறுக்கப்பட வேண்டும், இதுதான் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு என் மக்களுக்கு கச்சா எண்ணெய் வாங்குறது போரை வளர்க்கிறது என்றால் ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பணம் போரை வளர்க்காமல் என்ன சும்மா முடிச்சு விடுதா அப்படிங்கிற கேள்வியை எல்லா மக்களும் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா அரசாங்கங்களும் நடுநடுங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத வச்சு ரஷ்யா விளையாண்டுட்டுருக்காங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் கிடையாது, இப்போ அமெரிக்கா என்ன நினைக்க போகிறாங்கன்னா சீக்கிரமாக இவங்களுக்கு தேவையான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்கணும். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன எஸ்ஏஎம்எஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அடுத்ததாக ஹாக் அப்படிங்கிறதையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதையும் உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் இப்போ அமெரிக்கா ஈடுபட்டு வருது. ஆல்ரெடி ஜெர்மனி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுத்துட்டாங்க, இஸ்ரேல்கிட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கேட்டுட்ருக்காங்க உக்ரைன். ஆனால் இஸ்ரேல் அதை கொடுக்க மறுப்பதால் நேற்று கூட இஸ்ரேலை எதிர்த்து ஜெலன்ஸ்கி அவர்கள் சில வார்த்தைகளை பேசியிருந்தார். உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்காம நீங்கள் நிற்பது அப்படிங்கிறது இந்த யுத்தத்தை வளர்த்து விடுவதற்கு சமம், ரஷ்யாவுக்கு ஆதரவான செயல்பாடை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இஸ்ரேலை குறை சொல்லி வருகிறது உக்ரைன். ஆனால் அந்த நேரத்தில் இஸ்ரேல் கண்டிப்பாக வந்தே ஆகணும், ஈரான் வந்துட்டாங்க, ஈரானை எதிர்ப்பதற்கு ஈரானை துளை தெரிவதற்கு இஸ்ரேல் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கமும் ஒரு செய்தியை வெளியிட்டுறாங்க. பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உதவி செய்யாததும் இஸ்ரேல் தான், ஈரானை துடை தெரிய போவதும் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யுத்தத்துக்குள்ளே இஸ்ரேல் அப்படிங்கிறது வரப்போகுது, அதுதான் உண்மை. ஏன்னா ஈரான் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி பப்ளிக்காகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோன்னு, அப்போ கண்டிப்பாக இஸ்ரேல் உள்ளே வந்துடும். இது வேறொரு ட்விஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டர்ட்டி பாம்பு அப்படிங்கிறத நீங்கள் வீசிடுவீங்கன்னு சொல்லி உக்ரைன்கிட்ட ரஷ்யா சொன்னாங்கல்ல, ஸோ ரஷ்யாவை எதிர்த்து நேட்டோவும் அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க, இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே அதுக்கு முன்னாடி நீங்கள் தானப்பா இந்த மேற்குலக நாடுகள் தான்ப்பா இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனெல்லாம் வீச போகிறாங்கன்னு சொன்னீங்க, அது புரளியா தெரியலையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி நேட்டோ அறிவித்திருக்கிறார்கள். ஸோ ட்ரோனை வச்சு, அதுவும் விலை குறைந்த ரொம்ப பெரிய அளவில் தாக்குதல் நடத்த முடியாத ட்ரோனை வச்சு ரஷ்யா இப்போ உக்ரைனுக்கு கொஞ்சமாக ஆட்டம் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 70% ட்ரோன்ஸை நாங்கள் அழித்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் யார் கொடுத்துருக்காங்க, உக்ரைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத உக்ரைனும் சோதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எவ்வளவு சீக்கிரமாக புல்லட் இல்லாமல் குண்டுகள் இல்லாமல் மாற்ற முடியும், இல்லாட்டி ஏவுகணை இல்லாமல் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சோதனையில் ரஷ்யாவும் ஈடுபட்டு வருகிறது. ஸோ ரஷ்யாவினுடைய அறிவிப்பு நிச்சயமாக ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்துது, அதாவது நாங்கள் வெப்பன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பும், நிறைய நாடுகள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் சீஃப் கூட பேசுகிறாரு, ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் சீஃப் கூட பேசுகிறாங்க. இப்படி எல்லாரு கூடயும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்படுகிறது, டர்ட்டி பாம்பு அப்படிங்கிறதுக்கான பிரச்சனையும் எழுப்பப்படுகிறது. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சொல்லியிருக்காங்க, கர்சன் பகுதிகளில் ரஷ்யா அடுத்த கட்டத்துக்கு தயாராகிவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே பெரும் ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த யுத்தம் இன்னும் நீளப்போகுது. 8 பிறகு அடுத்ததாக இந்த காலத்தில் பல நாடுகள் குதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், பல புது வெப்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வர தொடங்கியிருக்கு. ரஷ்யாவினுடைய விமானங்கள், 2 இப்போ என்ன ஆயிருக்கு, ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஸோ ரஷ்யாவினுடைய விமானப்படை சேஃபாக தான் இருக்கா, உண்மையிலேயே அவங்க ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சியில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம செய்திகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லா அப்டேட்டையும் பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, facebook.com/iam தமிழ் பொக்கிஷம், ஐஆம் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிறதான் யூஆர்எல், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.